பாடம் 36. வனாந்தரத்தில். வனாந்தரத்தின் மறைவில் ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் பார்வையிலிருந்து மறைந்து போயிருந்தார்கள். யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக, நாம் காதேஸ் பார்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளி மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. உபாகமம் 2:14-15 என்று மோசே கூறினான். இந்த வருடங்களில் ஜனங்கள் தெய்வீக கடிந்து கொள்ளுதலின் கீழ் இருக்கிறார்கள் என்று நிலையாக நினைவுபடுத்தப்பட்டனர். காதேசில் தேவனை நிராகரித்த கழகத்தினால் தேவன் அவர்களை அப்போது நிராகரித்திருந்தார். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையற்றவர்கள் என்று காண்பித்திருந்ததினால் உடன்படிக்கையின் அடையாளமான விருத்த சேதனத்தை பெறக்கூடாது. அடிமைதன தேசத்திற்கு திரும்பிச் செல்லும் வாஞ்சையினால் சுதந்திரத்திற்கு தகுதியற்றவர்களாக அவர்கள் தங்களை காண்பித்தனர். எனவே அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவுபடுத்தின பஸ்கா நியமனமும் கடைபிடிக்கப்படக்கூடாது. எனினும் தேவன் தமது ஜனங்களை முற்றம் கைவிடவில்லை என்பதற்கு ஆசரிப்பு கூடார ஆராதனையின் தொடர்ச்சி சான்று கொடுத்தது. அவருடைய ஏற்பாடு அவர்களுடைய தேவைகளை இன்னமும் சந்தித்து வந்தது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று அலைந்திருந்த அவர்களுடைய காலத்தின் சரித்திரத்தை திருப்பி பார்த்த மோசே கூறினான். தள்ளப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்த இந்த காலத்திலும் கூட இஸ்ரவேலின் மேலிருந்த தேவனுடைய கவனத்தை, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும், அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. நெகேமியா 9:19-21 என்று நெகேமியாவினால் பதிக்கப்பட்ட லேவியர்களின் பாடல் இஸ்ரவேலுக்கான தேவனுடைய கவனிப்பை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. கலகக்காரர்கள் மேலும் முறுமுறுத்தவர்களின் மேலும் நியாய தீர்ப்பு மாத்திரம் வனாந்தர அலைச்சல் நியமிக்கப்படவில்லை. கூடவே வளர்ந்து கொண்டிருந்த தலைமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் வாக்குத்த தேசத்திற்குள் நுழைவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தவும் நியமிக்கப்பட்டிருந்தது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஒருவன் தன் புத்திரனை சிற்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிற்சிக்கிறார். உபாகமம் 8:2-3:5 என்று மோசே அறிவித்தான். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். உபாகமம் 32:10, இசையா 63:9. எனினும் வனாந்தர வாழ்க்கையை குறித்த ஒரே பதிவுகளாக தேவனுக்கு எதிரான அவர்களுடைய மீறுதலை குறித்த சம்பவங்கள் தான் இருக்கின்றன. கோராகின் கழகம் இஸ்ரவேலில் 14,000 பேரின் அழிவில் முடிந்தது. தெய்வீக அதிகாரத்திற்கு பகையை காண்பித்த அதே ஆவியை குறித்த சில சம்பவங்களும் இருக்கின்றன. ஒரு சம்பவத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரோடு வந்திருந்த பல ஜாதியான மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு இஸ்ரவேல் பெண்ணிற்கும் எகிப்தியனுக்கும் பிறந்த மகன். பாளையத்தின் தன்னுடைய பகுதியை விட்டு இஸ்ரவேலரின் பகுதியில் நுழைந்து தன்னுடைய கூடாரத்தை அங்கே போடுவதற்கான தன்னுடைய உரிமையை கோரினான். இதை தெய்வீக சட்டம் தடை செய்திருந்தது. எகிப்தியரின் சந்ததி 3 தலைமுறை வரைக்கும் சபைக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. இஸ்ரவேலருக்கும் அவனுக்கும் இடையே வாக்குவாதம் எழும்பி அது நியாயாதிபதிகளிடம் கொண்டு செல்லப்பட்டு குற்றம் செய்தவனுக்கு எதிராக தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தினால் வெகுண்டனாக அவன் நியாயாதிபதியை சபித்து தன்னுடைய உணர்வின் கொந்தளிப்பில் தேவனுடைய நாமத்தை தூஷித்தான். உடனடியாக அவன் மோசையிடம் கொண்டு வரப்பட்டான்.
தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். யாத்ராகமம் 21:17 என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த காரியத்தை சந்திக்க எந்த ஏற்பாடும் இருந்திருக்கவில்லை. இந்த குற்றம் பயங்கரமாக இருந்ததினால் தேவனிடமிருந்து விசேஷம் நடத்துதல் அவசியம் என்று உணரப்பட்டது. தேவனுடைய சித்தம் உறுதியாகும் வரையிலும் அந்த மனிதன் அடைக்கப்பட்டான். தேவன் தாமே தண்டனையை அறிவித்தார். தெய்வீக நடத்துதலின்படி தூஷித்தவன் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு செல்லப்பட்டு மரணம் அடிபடியாக கல்லெறியப்பட்டான். இந்த பாவத்திற்கு சாட்சியாக இருந்தவர்கள் தங்கள் கைகளை அவன் தலைமேல் வைத்து இவ்விதமாக அவனுக்கு எதிரான குற்றத்தில் உண்மையின் பக்கம் சாட்சி பகிர்ந்தனர். பின்னர் அவர்கள் முதன் கற்களை எரிய நின்றிருந்த மக்கள் தண்டனையை நிறைவேற்றுவதில் சேர்ந்து கொண்டனர். இதை போன்ற குற்றங்களை சந்திக்கும்படியான கட்டளையை அறிவிப்பது இதைத் தொடர்ந்தது. எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். லேவியராகமம் 24:15-16. உணர்ச்சி கொந்தளிப்பில் பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு கடுமையான தண்டனை அனுப்பப்படுவதனால் தேவனுடைய அன்பையும் நீதியையும் கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு எதிராக வன்மத்தினால் உந்தப்படுகிற வார்த்தைகள் மாபெரும் பாவங்கள் என்று காட்டப்பட வேண்டுமென அன்பும் நீதியும் கோருகிறது. முதல் குற்றவாளியின் மேல் கொடுக்கப்படும் தண்டனை தேவனுடைய நாமம் பயபக்தியோடு பேசப்பட வேண்டும் என்பதற்கு மற்றவர்களோடு எச்சரிப்பாய் இருக்கும். இந்த மனிதனுடைய பாவம் தண்டிக்கப்படாமல் அனுமதிக்கப்பட்டிருக்குமானால் மற்றவர்கள் தரந்தாழ்ந்து போயிருப்பார்கள். அதன் விளைவாக அநேக இஸ்ரவேலருடைய வாழ்க்கைகள் முடிவாக பலி கொடுக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலர்களோடு எகிப்திலிருந்து வந்திருந்த பல ஜாதியான மக்கள் தான் தொடர்ச்சியான சோதனைக்கும் பிரச்சனைக்கும் காரணமாய் இருந்தார்கள். விக்கிரகாரதனையை விட்டுவிட்டதாகவும் மெய்யான தேவனை வணங்குவதாகவும் அவர்கள் கூறியிருந்தனர். ஆனால் ஆரம்ப கால கல்வியும் பயிற்சிகளும் அவர்களுடைய பழக்கங்களையும் குணத்தையும் அமைத்திருந்தது. அவர்கள் விக்கிரகாரதனையினாலும் தேவனுக்கு காண்பிக்கும் அவபக்தியினாலும் ஏறக்குறைய சீர்கெட்டு போயிருந்தனர். அவர்களே பல வேளைகளில் சண்டையை தூண்டிவிடுகிறவர்களாகவும் குற்றப்படுத்துவதில் முதன்மையானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய விக்கிரகாராதனை பழக்கங்களினாலும் தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறதுனாலும் பாளையத்தை புளிக்க பண்ணினர். வனாந்திரத்திற்கு திரும்பின கொஞ்ச காலத்தில் ஓய்வினாலும் மீறினது குறிப்பிட்ட குற்றமாக்கின சூழ்நிலைகளின் கீழ் ஒரு சம்பவம் நடந்தது. இஸ்ரவேலை சொந்தமற்றவர்கள் என்று ஆண்டவர் அறிவித்தது ஒரு காலத்தின் ஆவியை எழுப்பியிருந்தது. ஜனங்களில் ஒருவன் கானானிலிருந்து வெளியேற்றப்பட்டதினால் கோபம் கொண்டு தேவனுடைய பிரமாணத்திற்கு அவமதிப்பை காட்ட தீர்மானித்து ஓய்வு நாளில் வெளியே சென்று விறகு பொறுக்குவதின் வழியாக 4 கற்பனையை வெளிப்படையாக மீற துணிந்தான். வனாந்திரத்தில் தங்கியிருந்த காலங்களில் 7 நாளில் நீ பற்ற வைப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த தடை தீ பற்ற வைப்பது அவசியம் என்கிற கடுமையான தப்ப வெப்பத்தை கொண்டிருந்த கானான் தேசத்திற்குள் இல்லை. ஆனால் வனாந்தரத்திற்கு சூடேற்றுவதற்கு அக்னி அவசியப்படவில்லை. இந்த மனிதனுடைய செயல் 4 கற்பனை நினைவின்றியோ அல்லது அறியாமலோ அல்ல, தீர்மானமாக வேண்டுமென்று மீறுவதாக துணிகரமான செய்யப்பட்டதாக இருந்தது. அவன் தன் செய்கையில் பிடிக்கப்பட்டு மோசையின் முன்பு கொண்டு வரப்பட்டான். ஓய்வினாலே மீறுவது மரணத்தினால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் எவ்வாறு அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவம் மோசையினால் ஆண்டவர் முன் கொண்டு வரப்பட அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடுவார்கள். என்னாகவும் 15:35 என்று நடத்துதல் கொடுக்கப்பட்டது. தூஷணமான பாவமும் ஓய்வினாலே மனதார மீறுவதும் தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிரான பகையை சமமாக வெளிப்படுத்தினால் ஒரே விதமாக தண்டிக்கப்பட்டது. நம்முடைய நாட்களில் சிருஷ்டிப்பின் ஓய்வு நாளை யூதர்களின் நியமம் என்று நிராகரித்து அதை கை கொள்ளப்பட வேண்டுமானால் அதை மீறுவதற்கான மரண தண்டனையும் செயல்படுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தூஷணமும் கூட ஓய்வு நாளை மீறினதற்கான அதே தண்டனை பெற்றிருந்ததை நாம் காண வேண்டும். இப்படி இருக்க 3 கற்பனையும் யூதர்களுக்கு மாத்திரம்தான் பொருந்தும் என்ற முடிவிற்கு நாம் வரலாமா? 3 கற்பனைக்கும் 5 கற்பனைக்கும் உண்மையிலேயே அனைத்து 10 பிரமாணங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற வாதம் 4 கற்பனைக்கும் சமமாகவே பொருந்துகிறது. ஒருவேளை தேவன் தமது பிரமாணங்களை மீறுகிறவர்களை தற்காலிக தண்டனையினால் இப்போது தண்டிக்காதிருக்கலாம். எனினும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவருடைய வார்த்தை அறிவிக்கிறது. முடிவாக நியாய தீர்ப்பை செயல்படுத்தும் போது அவருடைய பரிசுத்த பிரமாணங்களை மீறினவர்களின் பங்கு மரணமே என்று காணப்படும். வனாந்திரத்தில் இருந்த 40 வருடங்களிலும் ஓய்வு நாளுக்கான பரிசுத்த கடமைகள் மன்னாவின் அதிசயத்தினால் ஒவ்வொரு வாரமும் ஜனங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டன. எனினும் இதுவும் கூட கீழ்ப்படுதலுக்கு அவர்களை நடத்தவில்லை. அப்படி குறிப்பான தண்டனையை பெறும் வெளிப்படையான துணிகர மீறுதலில் அவர்கள் நுழையாதிருப்பினும் 4 கற்பனையை கைக்கொள்வதில் மாபெரும் அலட்சியம் இருந்தது.
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் வழியாக என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். இசைக்கியேல் 20:13-24 என்று அறிவிக்கிறார். முதல் சந்ததியை வாக்குத்தத்த தேசத்தில் இருந்து வெளியே வைத்ததின் காரணங்களில் இதுவும் எண்ணப்பட்டது. எனினும் அவர்களுடைய பிள்ளைகள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. 40 வருட அலைச்சலின் காலத்தில் அவர்கள் ஓய்வு நாளை அவ்வாறாக நெகிழ்ந்திருந்தால் தேவன் அவர்களை கானானிற்குள் நுழைவதில் இருந்து தடுக்காதிருந்தும் அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தில் அடைக்கப்பட்ட பின்பு புறஜாதிகளின் நடுவிலே சிதறடிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார். காதீசில் இருந்து இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திற்கு திரும்பினார்கள். அவர்களுடைய பாலைவன யாத்திரை முடிவடைந்திருக்க இஸ்ரேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதல் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதீசிலே தங்கியிருந்தார்கள். என்னாகமும் 20:1. இங்கே மிரியாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். சிவந்த சமுதிரத்தின் கரைகளில் யெகோவா கொடுத்த வெற்றியை ஆடலோடும் பாடலோடும் கொண்டாடின மகிழ்ச்சியின் காட்சிகளில் இருந்து வாழ்நாள் முழுவதுமான அலைச்சலை முடிவிற்கு கொண்டு வந்த வனாந்தர கல்லறை வரியிலும் இதுவே எகிப்திலிருந்து உயர்ந்த நம்பிக்கைகளோடு வெளியே வந்திருந்த லட்சக்கணக்கோரின் முடிவாக இருந்தது. ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பாவம் அவர்கள் உதடுகளிலிருந்து தள்ளிவிட்டிருந்தது. அடுத்த தலைமுறையாவது பாடத்தை கற்றுக்கொள்ளுமா? இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். சங்கீதம் 78:32-35. எனினும் அவர்கள் தேவனிடம் உண்மையான நோக்கத்தோடு திரும்பவில்லை. அவர்களுடைய சத்துருக்களால் உபத்திரவப்பட்ட போது விடுவிக்கக்கூடிய ஒரே ஒருவரிடத்தில் உதவியை தேடின போதும் அவர்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரமம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். 37:39. ஆமீன்.